ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அமுத்துங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்பி சிக்கன் பக்கோடா பண்ண போகிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிவ்அவே வந்து 28 லாஸ்ட் டேட்டு, 29 ஃபஸ்ட் ப்ரைஸ் கொஷின், 30ஆம்தேதி வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டு. கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த நம்பரில் வந்து உங்களோட ஷேர் பண்ண டீட்டெயில்ஸில் கொடுங்க, அப்போ தான் நான் ஒரு நம்பர் அனுப்புவேன், அதை வச்சு தான் இதில் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். நம்ம இந்த கிறிஸ்பி சிக்கனுக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து கொஞ்சம் சின்னது, ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னது இல்லாமல் எடுத்துங்க. எலும்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நல்லது, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கடிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பக்கற மாதிரி பண்ணுவோம், லேயர்க்குள்ளே போயிடும் சிக்கனு, கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அந்த எலும்பு பீஸ் எல்லாம் எடுத்து குழம்புல போட்டு மற்ற நல்லா இந்த போன்லெஸ் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பவுடர்ஸ் எடுத்து வச்சுருக்கு, சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக், குருமிளகு, ஒரு எக்கு எடுத்து வச்சுருக்கோம். எக்கு நமக்கு வந்து அந்த போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து பிடிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனில் போட்டாச்சு, கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு, சில்லி பவுடர் போட்டாச்சு, குருமிளகு, உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து எக்கு வந்து நம்ம உடச்சி ஊற்றிடலாம். எக்கு வந்து உங்களுக்கு நல்லா அந்த பைண்டிங் அந்த நல்லா ஒட்டும். நம்ம அந்த போட்டிருக்கிற அந்த மசாலா எல்லாம் சீக்கிரமாகவே வந்து நல்லா பிடிச்சிக்கும் கெட்டியாக. அதுக்காக எக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் மேரினேஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது முழுக்க முழுக்க நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் பண்ணுறோம். பாருங்கள் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போடல, இதெல்லாம் வெளியில் போடுவாங்க. இந்த மூலிகை பொடி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே நம்ம போடல, நார்மல் மெத்தடு தான். சாஸு கூட போடல. சரி, சோயா சாஸ் ஆட் பண்ணுவாங்க. சோயா சாஸு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது அவ்வளோ நல்லது இல்லை, அதனால் நம்ம அதுவும் ஆட் பண்ணல. ஆயில் மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. ஆயிலும் கொஞ்சம் போட்டால் தான் அது நல்லா கொஞ்சம் மசாலா நல்லா டைட்டாக பிடிக்கும், இல்லைன்னா நம்ம இந்த வறுக்கும்போது அப்புறம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். நல்ல லைஸாக ஆயில் போட்டுக்கங்க. இப்போ பாருங்க, தெரியுங்களா, இப்போ ஒரு அது க்ரீம் இதான மாதிரி பேஸ்ட் வந்து நல்லா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனில் நல்லா அது கோட் ஆயிடுச்சு. சிக்கனில் அந்த நம்ம போட்ட அந்த மசாலா அதெல்லாம் அந்த ஆயில் போட்டோடனே பாருங்கள், அது நல்லா வந்து அந்த ஒரு லேயர் மேலே வந்து வந்து ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இனி எடுத்து மேரினேஷன் பண்ண உள்ளே வச்சிடலாம். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எஃப் 2 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஓவர் நைட்டில் வைப்பாங்க, ஆனால் அது நம்ம அவ்வளோ நேரம் வைக்க வேண்டியதில்லை, ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம அந்த வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் வந்து முட்டை, பழையபடி முட்டை போட்டு ஒரு முட்டை போட்டிருக்கு. இந்த அப்புறம் கடலை மாவு கூட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம எடுத்த பவுடரில் பாதி வந்து பாதி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மி, ஒரு கொஞ்சம் தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம வந்து இந்த பேட்டர் இது வந்து மாவு மாதிரி கரைப்போம். அப்போ சிக்கனை போட்டு முக்கி எடுத்து அதில் லேசாக தடவணும். அதுக்காக இது பாருங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி, இப்போ மிக்ஸ் பண்ணி உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு இது மாவு கிடைக்கும்.
மாவு பதத்துக்கு கொண்டு வந்து இதில் தான் நம்ம சிக்கனை வந்து முக்கி எடுத்து ஆயிலில் போடணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது பேன் வைங்க, நல்ல ஆயில் போட்டு, ஆயில் இப்போ சூடாயிடுச்சு. ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நம்ம இப்போ வந்து இதில் தடவி உள்ளே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மாவில் வந்து மிக்சரில் வந்து நம்ம சிக்கனை போட்டு இந்த பவுடரில் வந்து தடவுறோம். தடவி எடுத்து அப்படி டைரெக்டாக ஆயிலில் போட வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் இந்த இதில் பண்ணுறோம். நார்மலாக நம்ம வந்து இந்த சில்லி சிக்கனில் ஆயிலில் வறுப்போம், அதை விட இது வந்து டேஸ்ட்டு நல்லா நல்லா முறுமுறுன்ட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடில் பண்ணும்போது. எல்லாம் ஒரு சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே லேயர் தான் இது, ஒரு லேயர் கோட்டிங் தான் பார்த்தீங்கன்னா. இல்லை முக்கி இதை எடுத்து இந்த இதில் பவுடரில் வந்து இது பண்ணி போட்டால் போதும். இப்போ ஆயிலில் இப்போ ஒன்றா போடுறோம். ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றியிருக்குங்க கடை இந்த இதில் பேனில். அது நான் சொல்கிறேன் என்ன ரீசன்னு பாருங்கள். உள்ள ஒரு 1, 2, 3, 4 பீஸ் போடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து நம்ம இந்த முறுக்கு வடை எல்லாம் சுடுறோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே நிறைய உள்ளே போட்டுருவோம் அந்த முறுக்கு வடை எல்லாம், அது அப்படியே முதங்கிட்டு வந்து ஒட்டிக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கம்மியாக ஊற்றி அந்த சிக்கன் அப்படியே அதில் நிற்கிற ஒரே இடத்துல இருக்க மாதிரி பண்ணியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒட்டிருச்சுன்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து மெலிசாக ஒரு லேயர் தான் கொடுத்துருக்குறோம் கோட்டிங்கு, அது வந்து அது அப்படியே ரெண்டு இதுலேயும் தனித்தனியாக வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்பி வெறும் உள்ளே இருக்க அந்த சிக்கன் தான் இருக்கும் எண்ணெயில். அதனால வந்து இதில் நம்ம அதனால தான் ஆயில் கம்மியாக போட்டு அளவாக தான் மெதுவாக கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு, பொறுமையாக தான் இது பண்ணும். அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பி சிக்கன் கிடைக்கும். நிறைய ஆயில் ஊற்றினீங்கன்னா அது அந்த மேலே வந்து எல்லாம் வந்து ஒட்டிக்குங்க. அதனால தான் கம்மி ஆயிலில் போட்டு எடுக்கிறோம். லேயர் உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா இந்த கேஎஃப்சி டைப்பில் பண்ணுவாங்க, 2-3 லேயர் போட்டு அப்போ நீங்கள் பண்ணலாம் ஆயில் நிறைய ஊற்றி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ அந்த மேலே இருக்கிற அந்த இது வந்து கோட்டிங் வராது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லிமிட்டாக வந்து ஆயில் ஊற்றி பொறிக்கிறோம் சிக்கனை. பாருங்கள், சீக்கிரம் உங்களுக்கு இதாகிடுச்சு, குக் ஆயிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த கோல்டன் ப்ரௌன் சொல்கிறோம் பாருங்கள், கோல்டன் அந்த கலர் வந்துச்சுனாலே நீங்கள் உள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சிவப்பு ஒரு இது ஃபார்ம் கோல்டன் கலர் வருது பாருங்கள், அது வந்தாச்சுனாலே உள்ளே வந்து உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும் அது. பாருங்கள், சிக்கன் பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. கூட பாருங்கள், வெங்காயம், எலுமிச்சம்பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். எலுமிச்சம்பழம் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அந்த விட்டமின் சி கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கனால அது புளிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சிக்கனில். அப்போ தான் உங்களுக்கு அந்த அயன், சிக்கனில் இருக்க அயன் வந்து அப்படியே முழு பவரும் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த அப்சர்வேஷன் உரியாது உடம்பு. அதுக்காக தான் நம்ம வந்து விட்டமின் சி இறைச்சி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், சி யூ.